இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி ஞாபகமே இல்லை, ஏன்னா எதுவுமே நடக்கலை. இதான் நேற்று எபிசோட்லேயும் நடந்துச்சு, ஒரே ஒரு குட்டி விஷயமாக நடந்தது. கதையில் நம்ம வேணான்னு நினைக்கிற ஒரு விஷயமான அஞ்சலி வந்து அந்த வெண்பாவோட மாத்திரை சாப்பிட்டது மட்டும்தான். ஸோ இப்போ நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமாவை ஒரு வழியாக பேக் பண்ணி அனுப்பிவிட போகிறாங்க. ஸோ அனுப்பிடுறதுக்கான வேலைகள், அதுக்கு ஹேமா வந்து நான் போகல, நான் சமையலம்மாவை மிஸ் பண்ணுவேன், உங்கள் சமையலை மிஸ் பண்ணுவேன், சமையலம்மா 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 அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீ அடிக்கடி கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் பாரதி கிட்ட வந்து லக்ஷ்மி அனுப்பிடுறீங்கன்னா அவர் முடியாதுன்னு தான் சொல்ல போகிறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்க போகிறாரு, சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. கிளம்புறதுக்கு நடுவில் வந்து திருப்பி ஒரு தடவை அந்த அஞ்சலி சீன்ஸை வந்து காமிக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு லைட்டாக தான் தலைவலி வருது தலை சுத்தது அப்படின்னு காமிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம சோஃபா கப்பல் இருக்காங்கல்ல சௌந்தர்யா அண்ட் வேணும், பிஸ்னஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, எப்பயுமே சோஃபாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கேரக்டர் நம்ம எதுக்கு நினைக்க காலையிலே சொல்லிட்டேன். என்னன்னா வந்து நம்ம ஒருவேளை நேற்று எபிசோட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். அவங்க நான் வந்து கண்ணம்மா வேற இப்படி வருத்தப்படுறா, கண்ணம்மா வேற இப்போ ஹேமாவை அனுப்பிடுவன் கூட போயிருக்கான், அங்கே போய் என்ன சொல்லுவானோ தெரில, ஏதாச்சும் கோவப்படுவானா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அவங்களோட டெய்லி வேலை, தினசரி வேலை அதுதான், அதை அவங்க பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு வழியாக இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த வார கடைசியில் கண்ணம்மாவுக்கு திருப்பி தலை சுத்துறதும், தலை சுத்தினதுக்கப்புறமா வந்து வேற வழி இல்லாமல் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் அவங்களுக்கு உண்மை தெரியறது, ரெண்டு குழந்தை அவங்களுக்கு பிறந்துச்சுன்னு உண்மை தெரியறதுலாம் நடக்க போகுது. அந்த ரெண்டு எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு எபிசோடில் ஏதாச்சும் நடக்குமான்னு டெய்லி நானும் பார்க்குறேன்ப்பா, நாளைக்கும் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிறதே பிடிச்ச சீரியல் எது, ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்